கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை அன்பான வாசகர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்திற்கு முயற்சி அடைகிறேன் உங்களில் அனைவருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் பதிவேற்ற செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறும்படியாக கர்த்தரிடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறோம் நல்லது பெரியமானவர்களே ஆதியா புஸ்தகத்திலிருந்து ஆழமான பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பது அதிகாரங்கள் ஐம்பது பாடங்கள் ஆழமான சத்தியங்கள் இன்று இரண்டாவது பாடமாக படைப்பை பற்றி தொடர்ச்சியாக நம்ம கேட்க இருக்கிறோம் செய்தியாளர் திருவலாட்டி பத்திரிகை ஆசிரியரும் இயக்குனருமான உதகர் பிரிமராஜா அவர்கள் மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்தி உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று முதல் ஆறு வசனங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழுகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மணவரிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கு சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை அருமையானவர்களே ஆதியாகம நூலினுடைய பைபிளினுடைய தொடக்க நூல் ஆகிய ஆதியாகமத்தை பற்றி தொடர் பாடமாக படிக்க நாம் ஆரம்பித்தோம் கடந்த பாடத்தில் ஆதியாகமத்திற்கு ஒரு சிறிய அறிமுகமாக நாம் படித்தோம் இன்று இந்த இரண்டாவது பாடமாக இந்த ஆதியாகம நூலின் ஆசிரியரும் அதற்குள்ளே இருக்கிற பிரிவுகளையும் பற்றி நாம் படிக்கவும் நம்முடைய விசுவாசத்தை பலனடையவும் நாம் முயற்சி செய்வோமாக ஆதியாகமும் ஒரு அருமையான ஒரு ஈர்க்கப்படுகிற அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு நூல் அது இயேசுவும் புதியற்பாட்டினுடைய அநேக எழுத்தாளர்களும் ஆதியாகமத்து வசனங்களை தங்களுடைய செய்திகளிலே அங்கும் இங்குமாக பயன்படுத்தி இருக்கிறார்களே என்றால் ஆதியாகமத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த தொடக்க நூல் சாதாரணமானதல்ல ஏனென்றால் நம் வாழ்க்கையில் உள்ள முக்கிய கூறுகளின் தோற்றத்தை நமக்கு விளக்குகிறது இந்த தொடக்க நூல் ஆதி ஆகமாம் அதன ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அதிகம் ஒன்னு ரெண்டு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பிரபஞ்சத்தின் தொடக்கம் தீமையின் தொடக்கம் குடும்பத்தின் தொடக்கம் மதங்களின் தொடக்கம் சமூகத்தின் தொடக்கம் கலாச்சாரத்தின் தொடக்கம் என்று நிறைய தொடக்கத்தை இந்த ஆதியாகம புத்தகம் நமக்கு சொல்லுகிறது ஆதியாகம நூலினுடைய ஆசிரியர் ஒருவர் மற்றும் குழு என்று பொதுவாக வேதாகம நிபுணர்களாலே சொல்லப்படுகிறது அந்த ஒருவர் என்று சொல்லும் பொழுது மோசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அந்த குழு என்று சொல்லும் பொழுது சார்ந்து சில விஷயங்களை அவர் கேட்டு தகவல்களை பெற்றுக்கொண்டு அவரும் அவரோட இருந்தவர்களும் இந்த தகவல்களை நிறைவு செய்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகம் எழுதப்படுவதற்கு இந்த நூல் எழுதப்படுவதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் அவைகளின் தொகுப்புகள் அங்கே இருக்கிறது நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது பிறப்பதற்கு பின்னாடி அப்படின்னு பொதுவா மக்களுடைய வாழ்க்கையை சொல்வதை போல மோசையினுடைய பிறப்புக்கு முன்பாக நடந்த செய்திகளை எல்லாம் பிறந்து வளர்ந்த மோசே அவருக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் சேர்த்து இதிலே எழுதியிருக்கின்றார் என்ற ஒரு கணக்கு விவரம் இங்கே இருக்கிறது இதில் ஒரு மூன்று முக்கிய விளக்கங்களை நாம் குறிப்பாக கவனித்து குறிப்பிடுத்துக் கொள்வோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதை போல மோசையோட சில எழுத்தாளர்களும் சேர்ந்து இதை செய்திருக்கிறார் அந்த காலத்து நிலைமை அக்காலத்து மக்களின் இலக்கியம் அக்காலத்து மக்களின் மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இந்த பின்னணியினுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது பைபிள் என்பது ஒரு தொகுப்பு ஒரு தனிப்பட்ட நூலாக இருந்தாலும் அது ஒரு தொகுப்பு முதலிலே நடந்த சமூகத்தின் தாக்கங்களினுடைய பிரதிபலிப்பு அங்கே இருக்கிறது என்பதை எல்லாரும் நம்புகிறார்கள் சில நேரங்களில் இந்த ஆதியாகமாகிய தொடக்க நூலை தவறு என்றும் கற்பனை என்றும் யூதர்களுடைய புராண கதைகளில் ஒன்று என்றும் சொல்வதற்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறார்கள் ஏன் என்று அவர்களை கேட்டால் வெள்ளமாகிய பெருவெள்ளத்தை கற்பனை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு எபிரேய ஒன்றாய் இருக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் சில ஆராய்ச்சிகளை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதே இது ஏதாவது நிகழ்ச்சியோட போகிறதா என்று அவர்கள் தேடி பார்க்கும் பொழுது இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தில் மாத்திரமே அவர்களுக்கு ஆதாரம் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த உலகம் ஒத்துக்கொள்கிறது ஏனென்றால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் உண்மையிலேயே நடந்தவைகளாக இருக்கிறது அது ஒரு கதை அல்ல ஆதியாகமம் என்பது கிமு எழுநூறிலிருந்து நானூறுக்குள் இடைப்பட்ட காலத்தில் வெவ்வேறு எழுத்தாளர்களால் வாய்மொழியாக வழங்கப்பட்ட பலதரப்பட்ட தொகுப்புகளின் ஒரு நிகழ்வாக இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் மோசே இதை எழுதினார் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம் வேத அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறில் அவர் வாழ்ந்தார் அப்படி என்றால் அவர் இவைகளை எழுதியிருக்கிறாரே என்றால் இந்த நூலினுடைய இந்த புத்தகத்தின் அதிகாரங்களினுடைய நம்பகத்தன்மை எவ்வளவு உறுதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடும் கூடும் வேத ஆராய்ச்சியாளர்கள் மோசையினுடைய பெயர் இந்த புத்தகத்தில் இருக்கும்படியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் எழுத்தாளரை பற்றிய தகவல் ஒரு ஆதார ஆவண கருதுகோளாக அவர்கள் நினைத்தபடியினாலே இது இருக்கும்படியாக அவர்கள் கவனமாக பார்த்திருக்கிறார்கள் ஏனெனில் தொடக்க நூலாகி ஆதியாகம நூலை எதிர்ப்பவர்கள் மோசே என்பவர் வாழ்ந்த காலத்திலே எழுத்து உருவம் கிடையாது எழுத்து கிடையாது பேச்சு மாத்திரமே இருந்தது என்று சொல்லி அவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள் இதை ஏன் அவர்கள் அப்படி நிரூபிக்க முயற்சி செய்கிறார்களே என்றால் பரிணாம வளர்ச்சி உண்மை என்பதை அவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள் பரிணாம வளர்ச்சியை ஏன் பைபிள் ஒரு விசுவாசமுள்ள ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு கிறிஸ்தவன் ஏன் கட்டாயமாக எதிர்க்க வேண்டும் என்றால் ஏன் அதை நம்மாலே அங்கீகரிக்க இயலவே இயலாது என்றால் தேவன் படைத்த பொழுது மனிதனை முழுமையான ஞானம் உள்ளவனாக அறிவுள்ளவனாக சிந்திக்கிறவனாக தீர்மானம் செய்கிறவனாக புரிந்து கொள்கிறவனாக பகுத்து பார்க்கிறவனாக பேசக்கூடிய திறன் உள்ளவனாக மனிதனை கடவுள் படைத்தார் என்றும் அவருடைய சாயலில் படைத்தார் என்றும் பைபிள் தெளிவாக பேசுகிறது அது உண்மை என்பதை மோசே இந்த நிகழ்ச்சிகளை எழுதி வைத்தார் என்பதிலிருந்து நான் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பரிணாம கொள்கைக்காரர்களோ மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான் ஆனபடியினாலே கலாச்சாரம் நிறைந்தவனாக கருத்து செரிமானம் நிறைந்தவனாக அறிவு பூர்ணமானவனாக மனிதன் இருந்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காலங்களாக ஆக ஆண்டுகள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆதி ஆகமத்தில் மோசே எழுதின இந்த நிகழ்ச்சி விவரங்கள் எல்லாம் இந்த பரிணாம கொள்கைக்கு எதிர் திசையில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது மோசேயின் காலத்திலும் அவருக்கு முன்பிருந்த காலத்திலேயும் எழுத்து முறையானது பரவலாக இருந்தது என்பதை அறிவியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை பைபிளும் சொல்லுகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து மெசபதோமியா மற்றும் சிந்து சமவெளிகளில் எழுத்து தோன்றியதாக பைபிளில் அல்ல இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மோசையின் காலத்தில் எழுத்து என்பது இல்லை அப்படி என்றால் ஆதியாகம நூலில் சொல்லப்பட்டவைகள் கற்பனைகள் என்று சொல்லுகிற எதிராளிகளுக்கு அவர்களை சார்ந்தவர்களே அவர்கள் சொல்லுவது தவறு என்று அவர்கள் நிரூபிக்கிறார்கள் பைபிள் உண்மை என்பதை பைபிளுக்கு வெளியே இருந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் நிரூபிக்கப்பட்டது உயர்ந்த கலாச்சாரம் இருக்கிறது என்பது மோசை சொல்லி இருக்கிறார் ஆதியாகமத்தில் அது உண்மை என்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன்பாக இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் வளர்ச்சி அடைந்தவனாக இல்லை அவன் உணவு முறை சரியில்லை அவனுடைய ஆடை நிலை சரியில்லை அவனுடைய வாழ்வு நிலை சரியில்லை காலப்போக்கில் தான் இவைகள் எல்லாம் வந்தது என்கிறார்கள் ஆனால் ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்தில் தொடங்கி வரிசையாக பார்த்து கொண்டு வரும் இவைகளை நிறைவாக மனிதன் அனுபவித்தான் என்றும் அவனாலே செய்யப்பட்டவைகள் என்றும் பார்க்கும் பொழுது பைபிளாகிய ஆதியாகம நூலை நாம் நம்பலாம் மோசே ஒரு ஆசிரியராக முக்கியமான ஆசிரியராக இருந்திருக்கிறார் மோசையாலே யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் என்ற நூல்கள் எழுதப்பட்டது அவைகளோடு சேர்ந்து ஆதியாகமும் எழுதப்பட்டது என்று பென்டெக் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கமம் ஆகிய ஐந்து நூல்கள் எழுதப்பட்டது என்பது வேதாகம வரலாற்று அறிஞர்களினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு மாபெரும் தலைவராக மோசே வாழ்ந்திருக்கிறார் எல்லாவித கலாச்சாரங்களையும் அவர் கற்றறிந்திருக்கிறார் ஒரு அரண்மனை சார்ந்த வாழ்விலே அவர் வாழ்ந்திருக்கிறார் முழுவதுமாக கற்றறிந்த ஒருவர் இந்த வேதாகமத்து நிகழ்ச்சிகளை பதிவு செய்திருக்கிறார் சுற்றி இருந்தவர்களாலே வாய்மொழியாக சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளையும் கேட்டு அவைகளையும் கோர்வையாக சேர்த்து இவைகளை எழுதியிருக்கிறார் கடவுளினுடைய வெளிப்பாடை பெற்ற மக்கள் இவருக்கு இந்த தகவல்கள் வந்து சேருவதற்கு ஏதுவாக இருந்தார்கள் என்றும் காரணம் பரிசுத்த ஆவியானவராலே வேதாகமம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை உண்மை என்று நிரூபிக்கும் ஆதாரமாக இந்த ஆதியாகம நூல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த ஆதியாகம புத்தகத்தின் இந்த நூலினுடைய ஒழுங்கு அமைவை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது நான் முன்பு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை நினைவுப்படுத்துகிறேன் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் முன்னுரையாக இருக்கிறது இரண்டாம் அதிகாரத்திலிருந்து விவரமாக படைப்பினுடைய விழாவாரியான விளக்கங்கள் அங்கே இருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மிகச் சுருக்க பெரிய வரலாற்றை உள்ளே வைத்திருக்கிறது இரண்டாவது வசனத்தில் இருந்து அந்த பெரிய வரலாற்றினுடைய விவரங்கள் தொடர்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் கேள்வி கேட்டு நான் பைபிளை படிக்கணும்ன்றதுக்கு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே தேவன் ஆணையும் பெண்ணையும் அவருடைய சாயலில் படைத்தார் என்று சொல்லி இருக்கிறது இரண்டாம் அதிகாரத்திலே ஆதாமுக்கு அயர்ந்த தூக்கத்தை நித்திரையை வரப்பண்ணி அவருடைய விழா எலும்பை ஒன்றை எடுத்து அதை சதையினாலே அடைத்து ஒரு பெண்ணை உருவாக்கினாரே என்றால் அப்போ ஒன்னா இருபத்தி ஏழாவது வசனத்துல யார் அந்த ஆதாமியே வாழ் இரண்டாம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறதே அது யார் என்று சில நேரத்தில் கொஞ்சம் கவனம் குறைவினாலே கேள்விகள் எழும்புகிறது அல்லது தங்களுக்குள்ளே குழப்பிக் கொள்கிறவர்களாலே இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது இங்கே குழம்புவதற்கு வேலையே இல்லை மீண்டும் சொல்கிறேன் முன் சுருக்கமாக ஒன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது இரண்டாம் அதிகாரம் தொடக்கி விலாவாரியாக வரி வரியாக எப்படி இந்த படைப்பு நடந்தது என்பதை சொல்லுகிறது இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவுமே இல்லை என்பதை நினைவில் வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற செய்திகளை பதிவு செய்வது அவர்தான் தான் தீர்க்க என்பது மோசே ஒரு தீர்க்கதரிசியாக தரிசியாக எழுதியிருக்கிறார் இதிலே ஏற்கனவே நடந்து முடிந்தவைகள் கடவுளுடைய வெளிப்பாடு தானே இவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக பத்து கட்டளைகள் நேரடியாக கொடுக்கப்பட்டு கேட்கப்பட்டு எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கும் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார் மனிதனை படைத்தார் சர்வத்தையும் படைத்தார் என்பதும் அவராலே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளும் வாய்மொழியாக வந்த தகவல்களும் கேட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் கடந்த கால விளக்கத்தை பற்றிய வரலாற்று குறிப்பு ஆதியாக மனுல் ஆதியாகமத்தை பற்றி பேசும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் கதை சொல்லவா கடவுள் உலகத்தை படைச்ச கதையை சொல்லவா அப்படின்னு பேசுவது ஒரு மாபெரும் தவறான சொல்லாடலாகும் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் இன்னும் ஒரு முறை நீங்கள் பேசும் பொழுது குடும்பத்திற்குள்ளே சபைகளிலே செய்திகளிலே வீடுகளிலே பிள்ளைகளிடத்திலே ஆதியாகமத்தில் நடந்த கடவுள் படைத்த படைப்பின் நிகழ்ச்சி விவரத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லது ஆதியாகம புத்தகத்தின் ஆதி மனிதனும் அதை சார்ந்த மனிதர்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் பதியப்பட்டிருக்கிறது அவைகளை உங்களுடனே பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் நாமே அதை கதை என்று சொல்லி புராணம் என்று சொல்லி வரலாற்றை நிகழ்ச்சிகளை கடவுளுடைய செயல்களை கற்பனையாக கதையாக மாற்றி விடாதபடி கவனமாக இருப்போம் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் விடுமுறை கால வேதாகம பள்ளியானாலும் சரி சிறுவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற வேதாகம வகுப்புகளானாலும் சரி அதன் ஆசிரியர்கள் போதகர்கள் ஊழியர்கள் கவனமான வார்த்தையை சொல்லாடலாக பிரயோகிக்கும்படி தயவோடு உங்களை நான் கேட்கிறேன் முற்பிதாக்களின் காலம் என்று இருக்கிறது ஆதாம் நோவா அப்படியே வரிசையா வர்றப்ப நோவாவினுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் இப்படி வரிசையா வரும் இதை தாண்டிதான் யாரு மோசே வரார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவரவர் காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை வாய்மொழியாகவும் தகவல்களாகவும் அடுத்த தலைமுறைக்கு அவைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அவைகள் பாதுகாக்கப்பட்டு மோசையாலே கேட்கப்பட்டதும் கர்த்தராலே வெளிப்படுத்தப்பட்டதுமாக இந்த தொடக்க நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது பைபிளை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இது ஒரு இலக்கிய புத்தகம் இது ஒரு அறிவியல் நூல் இது ஒரு கணக்கியல் ஒரு நூல் என்ற சாதாரண நிலையில் நினைத்துவிட வேண்டாம் அதை தாண்டி கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய செய்தி கடவுளுடைய செயல்களின் சாட்சிகள் நிரூபணங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஐயா நீங்களா எப்படியா இதை சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சுயமாக சொல்லவில்லை உபாகம புத்தகம் ஆறாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நீ நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் வெளியிலே செல்லும் பொழுதும் வீட்டுக்குள்ளே வரும் பொழுதும் இதை உன் பிள்ளைகளிடத்திலே கருத்தாய் போதி என்று சொன்னார் நீங்க எப்படிலாம் இருந்தீங்க நீங்க எப்படிலாம் வந்தீங்க உங்க மூதாதையர்கள் எப்படிலாம் வந்தாங்க அப்படின்ற செய்தியை அவர்கள்ட்ட பேசுன்னு சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறார் எப்படி பாதுகாத்திருக்கிறார் பார்த்தீங்களா பைபிள் நம்ம கையில் வந்து சேர்வதற்கு ஏற்பாட்டு தகவல்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அடுத்து சொல்றாரு உன் நெத்தியிலே ஞாபக வைத்துக்கொள் உன் கைகளிலே அவைகளை கட்டி வைத்துக்கொள் உன் வீட்டு நிலை கால்களிலே அவைகளை எழுதி வைப்பாயாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகளையும் தாண்டி உன் கண்களுக்கு நடுவாக ஞாபக நீ வைத்துக் கொள்ளு என்று சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு சபை தோன்றிய பிற்பாடு முதல் நூற்றாண்டிலே ஸ்தேவான் என்ற ஒரு வாலிபன் பரிசுத்த ஆவியானவருடைய தயவினாலே அவன் ஒரு பிரசங்கத்தை செய்கிறான் அவன் செய்கிற பிரசங்கத்திலே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரிலே இருந்து அழைப்பை பெற்று அவன் வந்தான் என்று துவங்கி ஆபரகாமில் துவங்கி எல்லாம் சொல்லி ஏசு கிறிஸ்துவின் சிலுவையின் வரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறார் அப்பொழுது அவரை கல்லாலை அடித்து கொன்றார்கள் என்று அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதிவு செய்து வைத்திருக்கிறது இப்பொழுது புரிகிறதா மூதாதையர்கள் மூலமாக வாய்மொழியாக படைப்பையும் ஆதியாகமத்தையும் ஆதா முதல் நோவாவை பற்றியும் ஏனோக்கை பற்றியும் இப்படி ஒவ்வொன்றாக வரிசையாக நான் சொல்லிக்கொண்டே வரலாம் வெள்ளத்தை பற்றியும் அழிவை பற்றியும் சேம் காம் யாப்பயத்தை பற்றியும் இப்படி ஒவ்வொருவராக காரியங்கள் எல்லாம் வாய்மொழியாக சொல்லப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அவைகளுக்கு மோசைக்கு செய்தியாக சேர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டதை கவனமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் மீண்டும் சொல்லுகிறேன் ஆதி ஆகமத்தை பொய் என்று சொல்வதற்கு உலகின் பெரிய கூட்டம் முயற்சி செய்கிறது ஆதியாகமம் உண்மை அது பேருண்மை கலப்படமில்லாத சத்தியம் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆதியாகாமத்தை தான் நாங்கள் நம்புறோம் இல்லையா அதை பத்தி ஐயா திரும்பி திரும்பி படிக்கணும் ஐயா ஆதியாகமத்தை நீங்க நம்புறீங்க உங்களையும் என்னையும் சூழ இருக்கிற அநேகராலே ஆதியாகமும் என்ற ஒரு நூலே இல்லை என்றும் அப்படி இருக்குமே என்றால் அது பொய் என்றும் அதை கற்றுக்கொண்ட பத்து பேர் நம்பி இருக்கும் பொழுது நூறு பேருக்கு அது பொய் என்று நிரூபிக்கப்படுகிற வேலை விரைவாக வேகமாக அவசரமாக ஒரு புயலை போல ஒரு வெள்ளத்தை போல ஒரு பெருவெள்ளத்தை போல இதனுடைய சத்தியமானது அழிக்கப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை கவனிக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறப்பாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடியினாலே ஆதி ஆமத்தை படியுங்கள் பேசுங்கள் அடிக்கடி பேசுங்கள் என்று தயவோட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் இதை ஏன் நான் இவ்வளவு ஆழமாக உங்கள் மனதிலே பதிய வைக்கிறேன் என்றால் மனிதன் உயர்ந்த நிலையிலிருந்து வந்தவன் என்று ஆதியாகமும் பேசுகிறது மனிதன் தாழ்மைப்பட்டவன் ஒருவனை விட ஒருவன் மட்டமானவன் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் மட்டமானவன் என்பதை நிரூபிக்க எடுக்கிற முயற்சிக்கு பரிணாம கொள்கைவாதிகள் மனிதன் மிருகத்திலிருந்து வந்தான் எல்லாருக்கும் முழு அறிவு அடைந்த நிலை இல்லை எல்லாருக்கும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது என்பதை நிரூபிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பைபிளை அறிந்திருக்கிற மக்களே மனிதன் குரங்கில் இருந்து வரவில்லை கடவுளிடத்தில் இருந்து வந்தார் என்று சொல்லுகிற இந்த ஆதியாகமத்தை அவனை ஒரு அறிவாளி என்று தொடங்குகிற இந்த ஆதியாகம நூலை மீண்டும் படியுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் ஏனென்றால் என்றால் இந்த ஆதியாகம நூலை உடைத்து நொறுக்கிவிட்டால் இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட உன்வித்துக்கும் அகழ்வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் சாத்தானே உன் தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலை தீண்டுவாய் என்று சொன்ன படைத்த கடவுளினுடைய வாக்கு தத்தம் பொய் என்று நிரூபிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அந்த பெண்ணின் வித்து தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்துவை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கிறிஸ்து சிலுவையிலே மறித்து தன் இரத்தத்தை சிந்து சர்வலோகத்தின் பாவத்தை மன்னித்து மனு மீட்டு இறைவனுடைய தொடங்கிய அந்த ஏதேன் தோட்டத்து உறவை தாண்டி பரலோகம் செல்வதற்கான தேவனுடைய ஒரே வழியான அந்த திட்டத்தை உடைக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளோடைய அமர்ந்து இயேசுவின் மகிமையை புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவின் பாவ மீட்பின் செய்தினுடைய மகத்துவத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு படைப்பினுடைய மகத்துவத்தை ஆதியாக முன் நூலினுடைய அந்த என்று சொல்லக்கூடிய வாக்கு பண்ணப்பட்ட வித்து அந்த சந்ததியை நிரூபிப்பதற்கு நாமும் படிப்போம் நம் குடும்பங்களும் இதை கற்றுக்கொள்ள நேரத்தை செலவழிப்போமாக பிரியமானவர்களே இந்த ஆதி ஆகமத்தை மேலோட்டமாக ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் பதினோரு அதிகாரம் என்பது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் அல்ல ஆதி ஆகமத்தில் இருக்கிறார் என்றே ஆதியாகவும் ஆரம்பிக்கிறது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் இந்த உலகத்தை படைத்தவர் உருவாக்கியவர் என்றும் இந்த உலகத்தினுடைய அழிவு மற்றும் இந்த உலகத்தில் தோன்றிய நாடுகளும் அவைகளை சார்ந்த ஆராய்ச்சியை மதிப்பு ஆய்வுகளை ஒன்று முதல் பதினோரு அதிகாரம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது மனிதனாகிய நாம் எங்கிருந்து வந்தோம் இங்கே ஏன் இருக்கிறோம் இங்கே இருப்பதற்கான நோக்கம் என்ன இதை தாண்டி நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒன்று முதல் பதினோரு அதிகாரத்தின் முதல் பிரிவிலே நாம் பார்க்கலாம் இரண்டாவது பிரிவாக பனிரெண்டு முதல் ஐம்பது அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது மனிதனை படைத்தார் மனிதன் தள்ளாடினான் அவனை மீண்டும் எழுந்து நிற்க வைத்து வாழ வைத்து அவன் ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு மீட்பர் ஒரு ரட்சகர் வருகிறார் என்றும் அவர் எப்படி வந்தார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கடவுள் மற்றும் அவர் தேர்ந்தெடுத்த மக்களை பற்றிய பறந்து ஒரு பெரிய பார்வையை ஒரு பெரிய விளக்கத்தை ஒரு மாபெரும் காட்சியை மீதியே அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகிறது தேவ திட்டத்தை புறக்கணித்தது யார் பாவத்திற்கும் தீமைக்கும் அதை தோன்றுதலுக்கும் முழுமையான முக்கியமான ஒரே காரணம் யார் கடவுள் இந்த உலகத்தை சேர்த்து படைக்கவே இல்லை என்பதை ஆதியாகவும் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பேசுகிறது இவர் படைச்சபே ஒழுங்கா படைச்சிருந்தா பிரச்சனை இல்லையேன்னு தெரியாமலோ அல்லது சில பேர் ஞானி மாதிரியோ கேள்வி கேட்கலாம் அவர் படைத்த பொழுது நல்லதை மாத்திரமே படைத்தார் என்பதை நீங்கள் இதை பிரித்து படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் இதில் தலைமுறை பிரிவுகள் இருக்கிறது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது பெரிய அதை சாதாரணமாக நாம் எடுத்துவிட வேண்டாம் இயற்கையிலேயே ஒரு பத்து தலைமுறையை முக்கியமாக சொல்லுகிறது அதை நாம் கவனிக்கணும் ஒன்றோடு ஒன்று எப்படி இசைந்திருக்கிறது ஆதாம் ஏவாள் அப்புறம் அப்படியே வரிசையா வருகிறது நோவா அதற்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் அப்புறம் தொடர்ந்து வருவது இதை கவனமாக நாம் கவனிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது மோசி அதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் பரலோகம் மற்றும் பூமியினுடைய தலைமுறைகளை ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் வரைக்கும் பரலோகத்தில் துவங்கி அப்படி அதை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது ஆதாமின் தலைமுறைகளை இரண்டாம் அதிகாரம் முதல் ஐந்தாம் அதிகாரம் பேசுகிறது நோவாவின் தலைமுறைகளை ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் பேசுகிறது நோவாவின் பிள்ளைகளின் தலைமுறையை ஆறாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் பேசுகிறது நோவாவின் பிள்ளைகளாகிய சேமின் தலைமுறையை பத்து பதினோராம் அதிகாரம் பேசுகிறது சேமினுடைய அந்த தலைமுறையிலே தேராவினுடைய தலைமுறைகளை பற்றி பதினோராம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறது ஆபிரகாம் ஈசாக்கை பற்றிய தலைமுறைகளை பதினொன்று முதல் இருபத்தைந்து அதிகாரங்கள் பேசுகிறது ஆபிரகாமின் இன்னொரு வழியிலே வந்த மகனாகிய இஸ்மவேலின் தலைமுறைகளை இருபத்தைந்தாம் அதிகாரம் பேசுகிறது யாக்கோவின் தலைமுறையை இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஏழு அதிகாரங்கள் பேசுகிறது யாக்கோபின் பிள்ளைகளுடைய விலாவாரியான தலைமுறைகளை முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதல் யாத்திராகமும் ஒன்றாக அதிகாரம் வரைக்கும் பேசுகிறது உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கத்தருடைய நாமத்திலே நான் நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதி ஆகமத்தினுடைய அடுத்த பாடத்தை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி இதை குறித்த கேள்விகளோ மற்ற காரியங்களையோ தெரிந்து கொள்ள நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளும்படி தயவோட கூட கேட்கின்றோம் பிரியமானவர்களே இன்னைக்கு கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கு காணிக்கிறீர்கள் சங்கீத பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தின்படி ஆகாய விரிவு எதை அறிவிக்கிறது இதை மறுபடியும் மகச்சூரியும் குறித்து வைத்துக் ஆகாய விரிவு எதை அறிவிக்கிறது இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ் எம் தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை காத்து ஆசிரித்து வழி நடத்துவாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலைக்கும் நடைபெறுகிறது ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு